என் தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன். எல்லாத்துக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு 1/1/2021 2020 மாதிரி மோசமான ஆண்டா இந்த 2021 இருக்கக்கூடாதுங்கிறதுல ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். இந்த இனிய புத்தாண்டு நன்னாளில் ஒரு நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கணும்ட்டு ஒரு ஆசைப்பட்டேன். இந்த ஜாதகர்லாம் ஜாதகம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யதார்த்தமாக ஃபேமிலி குடும்ப ஜாதகம் பார்த்தப்ப இந்த ஜாதகத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாங்க. நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் ஐயா பாடுவாங்கள்ல, ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், இந்த மாதிரி தான் அவரோட ஜாதகமே இருந்தது. அதனால தான் சரி நம்ம ஒரு நியூ இயருக்கு இந்த ஜாதகத்தை போட்டு ஒரு பலன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெர்மிஷனோட தான் போட்டிருக்கேன். பேரை சொன்னாலும் ஊரை சொல்லாதேன்னு சொல்லுவாங்க, அதனால் பேரை ஊரையும் மாற்றி தான் சொல்லியிருக்கிறேன். வாங்க ஜாதகத்துக்குள்ளே போவோம். இவர் பேர் வந்து சரவணன், திருச்சியில் பிறந்ததாக வச்சுக்குவோம். 26/11/1997 விடிய காலையில் 3:06 பிறந்திருக்கிறாரு. அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி கன்னி லக்னம். பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்றதாக தான் சொல்லுவாங்க ஜோதிடத்தில். சரி அப்படியே இவருக்கு இருக்கட்டும். இப்போ ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கட்டும், ரெண்டாம் அதிபதி தனகாரகன் யார், சுக்கிரன், அவர் எங்கே இருக்கார், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். சரி லக்னாதிபதி, லக்னாதிபதி புதன் எங்கே இருக்கார், அவரும் சுகஸ்தானத்தில் இருக்கார் புதன். ராசியாதிபதி யாருன்னு பார்த்தா அவரும் புதன் ஆகிட்டார், அவரும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் தனுசு வீட்டில் குருவோட மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். ரைட்டு, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானம், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கார். இந்த செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்ந்து குருவோட மூலத்திரிகோண வீட்டில் தனுசு வீட்டில் இருக்கிறத பார்த்த உடனே நான் என்ன சொன்னேன், ஆண் சுகவாசியான ஆளாச்சே, இவர் ஜாதகம் பார்க்குறதுக்கு அவசியமே இருக்காது அப்படின்னு தான் குடும்பத்தினர்கிட்ட சொன்னேன். அவங்களுமே ஆமாம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டேதான் சொன்னாங்க, கரெக்டாக சார் சொல்கிறது அப்படின்னா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரு, நாளுக்குடைய குரு வந்து 5 இருக்கார். சரி அதுக்கு முன்னாடி சூரியன் பார்த்துறோம், 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், அவர் 12 போய் 3 மறைஞ்சிருக்கார். சரி மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ஓகே, ரைட், நல்ல விஷயந்தான். நாளுக்குடைய குரு போய் 5ஆம் இடத்துல இருக்கார், அந்த குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அவர் 7ஆம் இடத்துல சனியும் 5ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க, 7-5 பரிவர்த்தனை ஆகுது. அப்போ 7-5 பரிவர்த்தனை ஆனாவே இது ஒரு மகிழ்ச்சி, 5ஆம் இடம் மாதிரி மன மகிழ்ச்சி காதல் அந்த மாதிரி சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ திருமண விஷயத்தில் இவர் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தான் ஏற்படுத்திக்குவார்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தா 6ஆம் இடத்துல கேது, திருப்பி 7 பரிவர்த்தனைக்கு முந்தைய சனி பகவான், 8, 9, 10, 11 எந்த கிரகங்களும் இல்லை, 12 ராகு இருக்காங்க. அங்கே 6 கேது 12 ராகு ஓகே, இதுதான் ஜாதக கட்டத்தோட அமைப்பு. இப்போ இவர் வயசு 23 முடிஞ்சு 1 மாதம் 5 நாள், அதாவது 24 ஆரம்பித்து 1 மாதம் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இவர் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி கன்னி லக்னம் இவர் பிறந்திருக்கிறது. இப்போதைக்கு இவர் வயசு என்னென்னு பார்த்தா 23 முடிஞ்சு 1 மாதம் 5 நாள், அதாவது 24 ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கன்னி லக்னம் கன்னி ராசி அப்படின்னு பார்க்குறப்ப இவர் அஸ்த நட்சத்திரம் அஸ்தனத்தை சந்திரன் திசை வந்து 1 வருஷம் 11 மாதம் 17 நாள் அப்படிங்கிறப்ப 1 வருஷ கணக்காக நம்ம எடுத்துக்கலாம். சந்திர திசை இருப்பு இவருக்கு 1 வருஷம் கணக்கு வச்சுக்கலாம். அடுத்து லக்னாதிபதி, லக்னாதிபதி புதன் எங்கே இருக்கார், கேந்திரத்தில் போய் சுகஸ்தானத்தில் இருக்கார். அடுத்து தனாதிபதி, தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் போய் எங்கே இருக்கார், கேந்திரத்தில் இருக்கார், அடிசக்க 4ஆம் இடத்துல இருக்கார். 3 செவ்வாயும் 4ஆம் இடத்துல போய் சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பாருங்கள், சுகஸ்தானத்திலேயே செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த 3 கிரகங்களும் இருக்காங்க. அது வீடு கொடுத்த குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தா 5ஆம் இடத்துல பூரபணி ஸ்தானத்தில் இருக்கார்.
ஒவ்வொரு இந்த அது அந்த குரு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அப்போ செவ்வாய் புதன் சுக்கரன் நாளில் அஞ்சில் குரு இருக்கார். அந்த அஞ்சுக்குடைய சனி பகவான் ஏழில் இருக்கார். சனி குரு பரிவர்த்தனை யோகம் இப்போ தான் சொன்னோம். அடுத்து ஆறில் கேது இருக்காங்க. பரிவர்த்தனை முந்தைய சனி ஏழில் இருக்கார். ரைட், ஓகே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா 8, 9, 10, 11 எந்த கிரகங்களும் இல்லை. 12 ராகு இருக்காங்க. மறைவு ஸ்தானத்தில் ராகு இருக்காங்க. ரைட்டு, 12 சூரிய பகவான் 3 போய் மறைஞ்சிருக்காங்க. 12 3 இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் சொல்லலாம். பட் சூரிய பகவான் 12 போய் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, மறைவு. அவங்க அப்பா வெளி மாநிலமாக வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு ஈஸியாக நம்ம இதை சொல்லிடலாம். ஏன்னா 3 அப்படிங்கிறது சிறு தூர பயணம், 12 நெடுந்தூர பயணம். அப்போ அதுக்குரிய அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மெயினாக சுகஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் இருக்குது. சரி, இவரோட ஜாதக பலன் அப்படின்னு பார்க்குறப்ப இவருக்கு திசாவை எடுத்துக்கலாம் மெயினாக. அப்போ சந்திர திசை 1 அதுக்கப்புறம் பார்த்தா செவ்வாய் திசை 7 8 வரைக்கும் இவருக்கு செவ்வாய் திசை. 8 அப்புறம் ராகு திசை 18 முழுசாக இவரோட இளமை காலங்களை, அதாவது 26 இளமை காலங்களை ஆக்கிரமிச்சுக்குது. அந்த ராகு 12 இடத்துலேருந்து திசையை நடத்துகிறார். இங்கே கேது நேர் அந்த ராகுவை பார்க்குறது. கேது வந்து பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராகு வெட்டுப்பட்ட துண்டுகள் இல்லையா, அப்படிங்கிற பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. அந்த ராகுக்கு கிரகங்கள பார்வைகள் எது இருக்கா? இல்லை. அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான் போய் 3 மறைஞ்சிடறாரு. அப்போ கெட்ட கிரகங்கள் மறைஞ்சிருந்து திசையை நடத்துறது ஒரு வகையில் யோகம் அப்படிங்கிறதான் சொல்லலாம். ரைட்டு, என்ன ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால மறைபொருள் மறைஞ்சிருக்கிற விஷயம் ரகசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ இவர் என்ன மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயத்தை வச்சுருப்பார், அது வெளிக்காமிச்சிக்க மாட்டார். எதையும் அவர்கிட்ட இருக்கிறத என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவருக்கு ராகு திசை கேது புத்தி ஒரு 18 சாரி எப்போ முடியுது, ராகு திசை கேது புத்தி ஒரு 11 6 ஆமாம். அப்போ ஏற்கனவே ஒரு 8 செவ்வாய் திசையோட இருப்பு இருந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 19 காலகட்டங்களில் ராகு திசை கேது புத்தி முடிஞ்சு சுக்கர திசை ஆரம்பிக்குது. ஏன் இங்கே சுக்கரன் எடுக்கிறேன்னா, அவர் தனாதிபதி குடும்பாதிபதி 4 சுகஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு. அது கூட செவ்வாய் இருக்கார், கூட புதன் லக்னாதிபதி புதன் இருக்கிறாரு. ஆளு வேற கன்னிராசி ஆச்சு. அப்போ இவர் காதல் விஷயங்கள்லாம் மதன கோபால யோகத்திலலாம் இவர் இருக்கிறாரு. செவ்வாய் வேகம் கோபம் தைரியமில் இருப்பார். இவர் லவ் பண்ணியிருக்கணும். ஏன்னா லவ் பண்ணியிருக்கேன்னு நல்லா சொன்னேன். அப்போ கிருஷ்ண பகவானுக்கு சொல்லி சொன்னேன், கிருஷ்ணர் அதாவது இவர் புல்லாங்குழல் ஊதுறப்ப துயில் கொள்ளும் பெண்களுக்குள்ள அப்படியே எந்திரிச்சு வந்துடுவாங்களாம். அந்த அளவுக்கு இவர் நல்ல ஒரு காதல் விஷயங்களை இருந்திருப்பார். இவர் பத்திரமாக பார்த்துக்கணும், கவனமாக பார்த்துக்கணும் அந்த காலகட்டங்களில் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப சொன்னாங்க, சார் அவர் கல்யாணம் பண்ணி பிள்ளைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் சார் அப்படின்ட்டா. எப்போ? 19 எப்படி பார்த்தீங்களா, அவ்வளோ ஜாலியான மனுஷன். இந்த ஜாதக அமைப்பு அப்படி சொல்லுது இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராகு திசை இப்போ 26 வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சுக்கரனுக்கு அடுத்து சூரியன் 3 இருந்துகிட்டு இருக்கார். முயற்சிகளில் ஜெயிக்கக்கூடிய 12 3 இருக்கிறப்ப ஜெயிக்கக்கூடிய. அதுக்கப்புறம் சந்திர திசை, இப்போ அதுக்கப்புறம் செவ்வாய் திசை, சாரி செவ்வாய் சூரிய புத்தி, ராகு திசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சூரியனை தவிர மற்ற சந்திரனும் செவ்வாயுமே பார்த்தா 4 தான் இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு நல்ல யோக அமைப்பை இந்த ராகு திசை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஏன்னா இந்த 19 கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ இவர் கிடைக்கிற விஷயங்கள் இவருக்கு 19 எல்லா சந்தோஷம் கிடச்சிது. ஏன்னா ஒரு வருமானம் வேணும், வீடு வேணும், இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 12 ராகு சூரியன் விட சூரியன் அப்போ அவர் வெளிநாட்டிலேயும் சம்பாரித்து கொடுத்துட்டு இருக்கிறாரு நல்லா. அப்போ இவருக்கு எந்த வகையிலையாவது இவர் கைக்கு இவர் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார யோகத்தை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தோம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஆடம்பரம், சொகுசு, சுகம் இந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஆள்லாம் சுக்கர பகவான் தான். அந்த சுக்கரன் வந்து அசுர குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அசுர குரு கேந்திரத்தில் இருந்து அந்த வீட்டுக்குரியவன் கோணத்தில் இருந்தால் நல்லது செய்வார் அப்படிங்கிறதுக்கு நம்ம புலிப்பானி மொழி ஒரு பாடலை சொல்லியிருக்கார் அழகாக.
கேளப்பா அசுரகுரு கேந்திரகுணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பார் அப்பனே உப்பரிகை மேடையுண்டு அப்படின்னு புலிப்பானை முன்னூரில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது எப்படின்னா 1 4 7 10 1 5 9 இந்த அசுரகுரு இருந்தால் நல்ல பலனை தான் செய்வார். அப்போ அந்த அசுரகுருக்கு வீடு கொடுத்த ராசிநாதன், அந்த அசுரகுருக்கு வீடு கொடுத்த ராசிநாதன், அதாவது சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த ராசிநாதன் நல்ல வலுப்பெற்று இருக்கணும். அப்படி வலுப்பெற்று இருந்தால் என்ன தான் தீயகோள்கள் இருந்தாலும் திசை நடத்தினாலும் பார்வை செஞ்சாலும் இவருக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் நல்ல யோகங்களாக இருக்கும், நல்ல பலனை தான் அந்த சுக்கிரன் செய்வார் அப்படின்னு புலிப்பானை முன்னூரில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் பாருங்கள், சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார், அவர் வீடு கொடுத்த குரு 5ஆம் இடத்துல கோணத்தில் இருக்கார். அப்படியே கோணத்தில் இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் போனாலும் 7ஆம் இடம் கேந்திரத்துக்கு தான் போகிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய யோக அமைப்பு பாருங்களேன். இதில் என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ராகு என்ன, ராகு வந்து வீடு கொடுத்த சூரியன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு சொல்கிறோம், ரைட்டு ஓகே. அப்போ அது என்ன அப்படின்னா, அந்த சூரியன்னா அப்பாவை குறிக்கும், அவங்க அப்பா வந்து கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொன்னேன். ஆமாங்க, ஆமாம் சார், அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து சம்பாரித்து அனுப்பிச்சிட்ருக்கிறாரு. ஓ, அப்போ இவங்க உட்காந்து அப்பா வெளிநாட்டில் உட்காந்து சம்பாரித்து அனுப்புகிறாரு, இவங்க உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறாரு, இந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும், சரிதான் இருக்குங்களேன். அப்போ அதனால தானே 19 வயசில் திருமணம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கட்டும். இப்போ ராகு சாரம் வாங்கினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பூர நட்சத்திரம் சாரம், பூரம் பரணி பூரம் பூராணம், பரணி பூரம் பூராணம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் தான் அதிபதி, அந்த சுக்கிரன் எத்தனை கூடியவர், 2 9 கூடியவன், தனாதிபதி குடும்பாதிபதி பாக்கியாதிபதி. அவர் எங்கே இருக்கார், சுகஸ்தானத்தில், அடே அப்பா கூட லக்னாதிபதி. இதுதானே வேணும், ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டும்தான் திசை நடத்துகிற கிரகங்களோ கோச்சார கிரகங்களோ பலனை சிறப்பாக செய்ய முடியுங்கிறதும் கூட நம்ம படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், அதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இவர் அந்த அளவுக்கு யோகத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ அடுத்து பார்த்தோம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ குரு எடுத்துக்குவோம். குரு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது, பழைய அதாவது ஜாதகத்தில் இருக்க பழைய நிலைமையில் குரு தனிச்சிருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அப்பா வந்து நல்ல ஒரு செல்வாக்கோட செல்வத்தோடு இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. அதே குரு லாபஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ இவர் ஜாதகருக்கு பாக்கியஸ்தானமும், அப்பா நல்லா இருந்தாலும் இவருக்கும் நிறைய பாக்கியங்களை கொடுக்கும், லாபஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ என் 11ஆம் இடம் எண்ணம் லாபமத்திரம் இல்லை, எண்ணம் ஆசை நிறைவேற்றம் மகிழ்ச்சி, அந்த நாளையுமே இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்றார். என்னடா ராகு திசை நடக்கிறப்ப குருவை பற்றி பேசுறேன்னு பார்த்தா, அப்போ ராகு திசைனா அப்போ 9 புத்தி நடக்கும் இல்லையா, அதில் குரு புத்தி வரும் இல்லையா, அப்போ அந்த 9 புத்திக்கு 9 அந்தரம் நடக்கும் இல்லையா, அப்போ அங்கே அந்த குரு அந்தரம் வரும் இல்லையா. அப்போ ஒரு கிராஜுவலாக ஒவ்வொரு கிரகங்களுமே, இப்போ ஜாதகத்தில் இருக்க 9 கிரகங்களுமே நன்மைகளே தீமையோ செய்யும், இதுதான் உண்மை. நிறைய பேர் இதை இப்படி எடுத்துக்கிறது இல்லை, அப்போ திசை நடக்கிறது அதை மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம இதையும் இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ குருவோட பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்குது, 11ஆம் இடத்துக்கு இருக்குது, லக்னத்துக்கும் பார்க்குது. அந்த லக்னத்தில் யார் இருக்கா, சந்திரனும் கூட இருக்கார். அதே குரு பரிவர்த்தனைக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போனாலும் தன்னோட 5ஆம் பார்வையாக லாபஸ்தானம் 11ஆம் இடத்தையும் லக்னத்தையும் 9ஆம் பார்வையாக சூரியனையும் பார்க்குறாரு. யாரை, அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அப்போ அவங்க அப்பாவும் இந்த இடத்துல நல்ல மனுஷனாக இருக்காது. அப்புறம் 3ஆம் படம் இவர் எடுக்கிற முயற்சிகளில் ஜெயிக்கக்கூடிய வெற்றியடையக்கூடிய ஜாதகராகவும் இந்த குரு பார்வை கிடச்சி போயிடுது அப்போ இவருக்கு. அப்போ குரு 2 இடத்துல இருந்து நன்மைகளை தான், அளப்பரிய நன்மைகளை தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு, முயற்சி வீரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது ஒரு எவ்வளோ பெரிய யோக அமைப்பு தெரியுங்களா. இதில் கூட ஒரு பாடலும் கூட சொல்லலாம். அதாவது குரு சந்திரனை பார்க்கறது கூட சொல்லலாம், குருவுடன் மதியும் கூடி குணமுடன் இருக்க அல்லால் ஒருவருக்கு ஒருவர் நோக்கி பார்த்திட உண்மையாக கருமறை வாகனங்களும் வர்க்கங்களும் சால்வைகளும் ஆபரணங்களும் பெருக பெற்றவன் இனிது வாழ்வான், இந்த பிள்ளையை பெற்றவன் நல்லா பிழைப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதக பாடல் கூட இருக்குது. அந்த அளவுக்கு இந்த குருவோட பார்வை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும், ஏன்னா அந்தளவுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுத்துரு. குருவுக்கு அவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பாடல் கூட சொல்லலாம். எப்படின்னா, உறைந்திட பிறைநீள் வீட்டை உத்தமன் குருவே பார்க்கில், அறிந்திட ஜென்மமேனும் மங்கனம் குருவே நோக்கில், நிறைவேறும் ஆயிலோடு நேர்வர திரிதினோடு வரைநிகள் நிலத்தினோடு ஜன்னல் சேர் பூமியோடு சித்திர மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்பெற வாழ்வான், இந்த ஜாதகர் உயர்பெற வாழ்வான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க.
அப்ப என்ன அர்த்தம்? நிறைபெறும் ஆயிலோடு கொள்ள காலத்து பொழத்து கிடப்பாப்பாயே போப்பா. அப்புறம் நேர்மறை நேர்வர திருதினோடு, அதாவது நேர்மையான முறையில் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற. பட் இந்த இடத்துல அப்பா சம்பாதிச்சு கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு, அது ஓகே வேற. பட் இருந்தாலும் ஒரு தவறான வழிமுறையில் சம்பாதிக்க எண்ணம் இல்லாமல் நேர்வர திருதினோடு நேர்மையான முறையில் தான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தையும் அந்த இடத்துல கொடுக்குறார். வரைநிகள் நிலத்தினோடு, அதாவது ஒரு கண்ணு எட்டுற தூரம் அதை தாண்டி ஒரு வரைகரை இல்லாமல் நிலப்புலங்களோடு அமையும் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த குரு கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ சித்திர மாடகூடம் உன்னத வாகனங்களோடு, இதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. சித்திர மாடகூடம்னாவே சாதாரண ஜோதிடம் தெரியாதவங்களுக்குமே இது புரிஞ்சு போயிடும். அப்போ சித்திர மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான்னு சொல்லு, யாரே இந்த ஜாதகர் இப்படி யோகம் கிடைக்கிறமே. அதை ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ யோகம் இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு வேணும் இல்லையா? வாங்க அதையும் பார்ப்போம் எப்படி இருக்காரு அப்படின்னு. இப்போ லக்னாதிபதி புதன் ஓகே கேந்திரத்தில் இருக்கார். அட்டமாதிபதி யார்? செவ்வாய். அவர் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறார். ஆயுள் காரகன் அவர் யார்? சனி பகவான். அவரும் கேந்திரத்தில் இருக்கார். பருவத்தினைக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆஹா, எப்படி ஜாதகம் அது? ஓ, உண்மையிலே உன் ஜாதகத்தில் பிறக்க எனக்கு யோகம் எனக்கே பொறாமையாக இருக்கியா? அவங்கள பார்க்கணும் போல இருக்கேப்பா, ஆனால் ஜாதகரை நான் பார்க்கல, அதான் உண்மை. இந்த சினிமா டைலாக் வர்ற மாதிரி உன்னை இப்போ எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்கேப்பா. அப்படிப்பட்ட ஜாதகம் சரவணன். ஆ, நல்லா நல்லா இருக்கணும் சரவணன். ஆண்டவனை நானும் வேண்டிக்கிறேன். இதில் அந்த ஆயுளை பற்றி பேசுகிறப்ப தான் சொல்லும். அப்போ அட்டமாதிபதி ஆயுள்காரகன் திட்டகேந்திரம் திரிகோணம் மேரடி தொட்ட லக்னாதிபதி பலம்பெற. அட்டமாதிபதி ஆயுள்காரகன் திட்டகேந்திரம் திரிகோணம் மேரடில் தொட்ட லக்னாதிபதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள். ரொம்ப காலத்து பொழைச்சு கிடப்ப பாட்டிக்கலாம் இதே சந்தோஷத்தோடு. சரியா? அடுத்து இப்போ அடுத்து சில ஆயுள் பார்த்தாச்சு, ரைட்டு ஓகே. இப்போ அடுத்து வரக்கூடிய இப்போ இவருக்கு ராகு திசை முடியுது. எப்போ முடியுது? கிட்டத்தட்ட ஒரு 26 வயசில் முடியுதுன்னு வைங்க. அடுத்து வரக்கூடிய குரு திசை 16 வருஷம், கிட்டத்தட்ட 42 வயசு வரைக்கும் தனிச்ச குரு. அந்தனன் தனித்திருக்க அவதிகள் மெத்தையுண்டு, அந்தனன் தனித்திருக்க அவகீர்த்திகள் மெத்தையுண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க 28. ஆனால் இந்த குரு பரிவர்த்தனை யோகத்தில் போயிடுறார். அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் போகிறப்ப ரெண்டு இதாக கூட இதை எடுத்துக்கலாம். அப்போ பரிவர்த்தனை குருவை வந்து நம்ம தனிச்ச குருவாக அந்த இடத்துல எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்லலாம், எடுத்துக்க தேவையில்லைன்னே சொல்லலாம். அப்படியே இருந்தாலும் குரு பலம் இல்லை அந்த கான்செப்டில் போய் அந்த குரு பலம் அடைகிறதுக்குரிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த ஜாதகர்கள் பேரண்ட்ஸு நான் சொல்லியிருக்கேன். அப்போ குரு பலம் வேணும் அப்படின்னா அதுக்குரிய வழிபாடுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃபை ஜெயிக்க முடியும். அது எப்போ? 16 குரு 16 அது பழசை சேர்த்தா அப்போ 42 வயசு வரைக்கும் இவருக்கு குரு திசை. அதுக்கப்புறம் பார்த்தா சனி திசை 19 வருஷம், எப்போ 61 வயசு வரைக்கும். அவர் எங்கே இருக்கார்? 5-6 கூட பரிவர்த்தனைக்கு அப்புறம் கோணத்து அஞ்சாம் இடத்துலேருந்து தான் திசையை நடத்துகிறார். இது என்ன லக்கணம்? கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு 5-6 கூடையவனம் தான், அதுவும் சிறந்த யோக அமைப்பு தான். சரி, அந்த சனி சாரம் குரு சாரம் வாங்கினதை நம்ம எடுத்துக்கல. இப்போ குரு யார் சாரம் வாங்கியிருக்கா? திருவோணம், திருவோண சாரம் வாங்கியிருக்கார். அவர் சந்திரன். சந்திரன் எங்கே இருக்கார்? லக்னத்திலே இருக்கார். அவர் எத்தனை கூடையவர்? 11 கூடையவர். 1 இருந்தால் திசை, அதுவும் யோகம் தான் அது. அப்போ இப்போ சனிக்கு வருவோம். இப்போ சனி பகவான் 19 வருஷ திசைக்கு சனி யார் சாரம் வாங்கியிருக்கா? ரேவதி சாரம். அந்த ரேவதிக்கு அதிபதி புதன். அவர் எங்கே இருக்கார்? கேந்திரத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 1-10 கூட. அப்போ கேந்திரத்திலிருந்து தான் திசையை நடத்துகிறதா வச்சுக்கலாம். சனி பகவான் பரிவர்த்தனைக்கு அப்புறம் 5ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துலேருந்து திசையை நடத்துகிற கிரகம் அவர் சாரம் வாங்கின கிரகம் கேந்திரத்தில் இருந்து திசையை நடத்துறது. இதுவும் ஒரு யோகம்தான். அப்போ 61 வயசு வரைக்கும் இவருக்கு சனி திசை. அதுக்கப்புறம் பார்த்தா புதன் திசை 17 வருஷம். அப்போ 61 17 78 78. அப்போ புதன் திசை நடக்குது. புதன் யார்? 1-10 கூடையவன். அவர் எங்கேருந்து நடத்துறாரு? வழக்கம் போல் சுகஸ்த 4ஆம் இடத்துல நடத்துகிறார். புதன் யார் சாரம் வாங்கியிருக்கா? புதன் வந்து மூலம் சாரம் வாங்கியிருக்காங்க. மூலங்கிறது என்ன? கேது பகவான். கேது பகவான் எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல இருக்கார். அந்த 6ஆம் இடங்கிறது எது? இது அதையும் எடுப்போம். ஏன்னா கூறும் 6ஆம் இடத்தில் இல்லை, அதுக்கு ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கு. என்னன்னா, பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூறப்பா குமரனையும் சத்ரு கண்டால் கூறப்பா குமரனையும் சத்ரு கண்டால் குவலயத்தில் புலிகண்ட பசுபோல் ஆவார். அதாவது 6ஆம் இடத்தில் இருக்க பாவகிரகங்கள் இந்த சனி
சூரியன் சாரி பகலை வந்தால் சூரியன் இல்லையா, சூரியன் சனி செவ்வாய் பாம்பு ரெண்டும் அது ராகு இது இந்த இந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கப்போ எதிரிகளே இருக்க மாட்டாங்களாம். அந்த புலியை பார்த்த பசு கூட்டம் ஓடி ஒளிகிற மாதிரி எதிரிகளாம் ஓடி ஒளிஞ்சிடுவாங்களாம். அதே நேரத்தில் இவர் வந்து பார்த்தா எதிரியை உருவாக்கிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அதே கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஞானத்தை கொடுக்குறவர், அப்போ ஒரு 61 வயசுக்கு மேலே ஒரு ஞானமாக இருக்கும், தட் மீன்ஸ் ஒரு ஆன்மீக வாழ்க்கை அந்த மாதிரி போயிட்டப்போ வந்து கேது வந்து மிக சிறப்பாக வச்சுக்குவார், எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ என்ன சொல்லுவாங்க, வெள்ளை வேட்டி கட்டினா கோமணத்தை உருவி விட்டுரும், காய் வேட்டி கட்டினா காப்பாற்றும்பாங்க. அப்போ 61 வயசுக்கு மேலே இவர் சாமியாரை போகிறது நல்லது, அதுக்கான இல்லறத்தை விட்டுட்டு போக முடியாது, இல்லறத்தோடு இருக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 78 வயசு வரைக்கும் அருமையான ஜாதக அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தா புதன் கிடைத்து கேது, அது வழக்கம் போல் இப்போ சொன்ன விஷயங்கள் தான். கேது சாரம் வாங்கிறத கூட பார்த்துருவோம், பூரட்டாதி குரு, அவர் குரு எங்கே இருக்கார், வழக்கம் போல் பரிவர்த்தனை இருக்கார். அப்போ கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு, இந்த சந்தோஷமான நாளில் இந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜாதகரை பற்றி உங்களுக்கும் சொல்லிட்டதுலையும் நானும் சந்தோஷம் அடைஞ்சு அந்த ஜாதகரும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே. நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன்.